சென்னை பெருநகர காவல். கடந்த 14/11/2018 அன்று சென்னை பெருநகர காவல் மயிலாப்பூர் காவல் மாவட்டத்தில் வசிக்கும் 11 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் தொந்தரவு செய்ததாக கொடுத்த புகாரின் பெயரில் W-22 மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டப்பிரிவுகள் உட்பட 3 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து எதிரி ரவி என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். இவ்வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் W-22 மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்த திருமதி கமலாதேவி, தற்போது கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆய்வாளர், நீதிமன்ற அலுவல் பணிபுரியும் பெண் தலைமை காவலர் திருமதி ஜே எட்டி அம்மாள் மற்றும் காவல் குழுவினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தும் முறையாக சாட்சிகளை ஆஜர்படுத்தியும் வழக்கு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கண்காணித்தும் வந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து கடந்த 30/11/2021 இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேற்படி வழக்கில் எதிரி ரவி மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி ரவிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ₹15,000 அபராதமும், அபராதம் கட்டத் தவறினால் மேலும் 4 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என கனம் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ₹2,00,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என கனம் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். நீதிமன்ற பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொண்ட ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலரை நேரில் அழைத்து பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதியும் வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு சங்கர்ஜுவால் IPS அவர்கள். பாராட்டுச் சான்றை பெற்றுக் கொள்கிறார் ஆய்வாளர் திருமதி பி கமலாதேவி அவர்கள். அடுத்ததாக பெண் தலைமை காவலர் திருமதி ஜே எட்டி எம்மாள் மிகச்சிறந்த செயலை பாராட்டி பாராட்டுச் சான்றையும் வெகுமதி வழங்கி சிறப்பித்தார்கள் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அவர்கள்.